வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் ஸ்ரவன், லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா April 3, மணி என்னென்னா மத்தியானம் 12 மணி. இந்த டைமில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒர்க்கு, அதை இடையில விட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் 3 டேஸில் வந்து எனக்கு பர்த்டே. ஆக்சுவலி யூஸ்வலாக எப்படி சொல்கிறது, எல்லா வருஷமும் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் எல்லா வருஷமுமே. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இந்த கொரோனா வைரஸ்னால் வந்து என்னோட பர்த்டே வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா அவன் பர்த்டே என்ன அவ்வளோ பெரிய விஷயமாக அவன் கேட்கலாம். எனக்கு என் பர்த்டே வந்து பெரிய விஷயந்தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் கொரோனா வைரஸ் பற்றி தான் பேசியிருப்பேன், யூஎஸ்ஏயில் இருக்கிறத பற்றி, அப்புறம் இந்தியாவில் கூட, அப்புறம் இந்தியாவுக்கு கூட வந்து சும்மா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. அந்த டைமில், அதாவது கிட்டத்தட்ட 6 டேஸ் பிஃபோர் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் வந்து 1000 கேஸ் கூட இல்லை, 1000 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு, 980 சம்திங் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் 3100க்கு மேலே இருக்குது, 3108. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 411 கேஸ் இருக்குது. இதை நான் வந்து போன வாரமே சொன்னேன், இதே மாதிரி தான் வந்து யூஎஸ்லேயும் ஆரம்பிச்சிச்சு, கேசஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி. நான் ஒரு வெப்சைட்டில் போய் எப்போவுமே இந்தியாவில் நிலைமை அப்படிங்கிறத நான் பார்ப்பேன், ஏன்னா என்னோடய பீப்புள் அங்கே இருக்காங்க, ஸோ நான் பார்த்து தான் ஆகணும். இங்கே யூஎஸில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு, உலக லெவலில் வந்து 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் 2 லட்சம் யூஎஸில் மட்டும், 230,000 20,000 சம்திங். இது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நிலமையில் வந்து எதனால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். அதான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கே போனாலும் சரி கிராசரி வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்னால் வீட்டுக்கு தேவையான சாமான் இதெல்லாம் வாங்குறப்போ, ஃபுட்டு வாங்க போகிறப்போ, ஹோட்டலுக்கு ஏதாவது போய் சாப்பாடு எதாவது வாங்கிட்டு வரீங்க அதுக்கு போகிறப்போ, எப்போவுமே வந்து தயவு செஞ்சு நான் வந்து மாஸ்க்கு போட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மாஸ்க் வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, டாக்டர்ஸ்க்கே இல்லைன்னு சொல்கிறாங்க மாஸ்க்கெல்லாம். ஸோ மாஸ்க்கு போடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் ஃபேஸை கவர் பண்ணிட்டு, ஒரு கர்ச்சீஃப் ஒரு துணியை வச்சாவது ஃபேஸை கவர் பண்ணிட்டு போங்க. கண், மெயினாக கண்ணை வந்து மெயினாக கவர் பண்ணுங்கள், கண், கண்ணாடி போட்டு போகிறது அந்த மாதிரி, கண் ஃபேஸில் வந்து கர்ச்சீஃப் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிட்டு போங்க, அப்படியே ரொம்ப எக்ஸ்போஸ்டாக போகாதீங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படி போய் தான் வந்து ஆக்சுவலி நிறையா பரவச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். கொரோனா வைரஸ் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போகிறப்போ நமக்கு கொரோனா வைரஸ் வந்துடலாம், எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்கு போய் நம்ம பரப்பிடலாம். ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் குவாரண்டைன் பண்ணி உங்களுக்கு நீங்களே உங்களை கேர் பண்ணிக்கிறது தான் வந்து இதில் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்கள கொண்டு போய் குவாரண்டைனில் அவங்க வச்சுட்டாங்க, அவங்களுக்கு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் அது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்படி சொல்கிறது, யூஎஸ்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி, இப்போது நிறையா நம்ம மீடியாலாம் பார்த்திங்கன்னா, நிறையா நம்ம ஊர் மீடியா நியூஸ்லாம் நான் பார்ப்பேன், எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸை பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற கேசஸ் அதாவது எப்படின்னா, இப்போ வந்து மதுரையில் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு வந்து எப்படி இது பரவச்சு அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதில்ல மீடியா, நம்ம ஒரு மீடியா இப்படிலாம் பரவுது, இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கொண்டு போகாமல், யூஎஸில் இப்படி இருக்குது, அமெரிக்காவில் எல்லாருக்கும் இந்தியன்ஸ்க்கெலாம் வேலை போகுது அது இதுன்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி கமர்ஷியலாக மீடியா வந்து போயிட்டுருக்கு. யூஎஸில் இப்படி ஆமாம், யூஎஸில் அப்படியே ஆமாம், எல்லாத்துக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் யூஎஸ் எக்ஸாம்பிள் காட்டுவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள். இது வந்து நீங்கள் யூஎஸோட நிலைமை வந்து வேறு, உங்களுக்கே சொல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், யூஎஸோட பாப்புலேஷன் டென்சிட்டி அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் எத்தனை ஆளுங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது ஒரு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட், அதாவது ஒரு ஒரு ஏரியா எடுத்துகிட்டோம்னா அந்த ஏரியாவில் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ நோய் வந்து ஈஸியாக அந்த பரவக்கூடிய நோய் அது வந்து ஈஸியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவும்னு யோசிச்சு பாருங்கள். யூஎஸில் வந்து கம்மி மக்கள், கனடாவில் மக்களே இல்லை. ஸோ அதை மக்களே இல்லைன்ற சென்ஸ், கனடாவோட மொத்த பாப்புலேஷன், நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன் யூஎஸில், கலிஃபோர்னியான்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன், இந்த ஸ்டேட்டோட மொத்த பாப்புலேஷனை விட கம்மி கனடாவோட மொத்த பாப்புலேஷன், ஏன்னா கனடா குளூர் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோவா, ஆனால் கனடாவிலே கொரோனா வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன் எப்படி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவும்னு. நீங்கள் வெளியே போகிறது வெறும் ஃபுட்டு வாங்குறதுக்கு,
சாப்பாடு ஐ மீன் சாப்பாடுக்கு அன்றாட தேவைக்கு மட்டும் இருக்கட்டும். நம்ம ஊரில் நான் பார்க்க எனக்கு தெரியுது, நான் பார்க்குறேன் அந்த மாதிரி கொஞ்சம் சீக்ரெட் வெட்டிங் சீக்ரெட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வெட்டிங் நடத்துகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த வெட்டிங்கில் வேறு ஒரு செக் வைக்கிறாங்க என்னென்னா, அந்த மாதிரி நான் வந்து வெட்டிங் வரவங்கலாம் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து எந்த எவ்வளோ தூரத்துக்கு அது அது எப்படி சொல்கிறது வேலிட் எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மேரேஜஸ்க்கு இதுக்கெல்லாம் போகாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக கொஞ்சம் இந்த இந்த கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் சரியாயிடும். ஆனால் இது நான் சொல்லக்கூடாது, இது நான் ரொம்ப இது நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் டெத்துக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, ஏன்னா அங்கேயும் நீங்கள் க்ரௌடு தான் ஃபார்ம் பண்ணுவீங்க. டெத்துக்கு போனால் கூட ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு ப்ரொடெக்டடாக போங்க எங்கே போனாலும். டெத்து அந்த மாதிரி தான் போனீங்க, ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா டெத்து வரும், டெய்லி நடக்குது. ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு போகிறப்ப கூட ரொம்ப ரொம்ப சேஃபாக போங்க. மேக்ஸிமம் கேதரிங் இதெல்லாம் வந்து தடுக்க பாருங்கள். ஏன்னா இந்தியாவில் இருக்க மொத்த பாப்புலேஷனும் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இழுத்து மூட வேண்டியதான், ஹாஸ்பிட்டலால் கூட அவங்கள காப்பாற்றவே முடியாது. இது வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது, நமக்கு ரொம்ப பேட் டைம் பேசிக்காக அது நமக்கு. அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, காரமாக நிறையா சாப்பிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், க்ராசரிஸ் போய் வெளியே வாங்கிட்டு வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, பேசிக்காக நான் இப்போ ஃபுட்டெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், பிரச்சனையே இல்லை இல்லை. அதான் ஃபுட்டு இருக்குது அப்படி கிடையாது, வெங்காயம் தக்காளிலாம் கெட்டு போகும் கரெக்டாக. நானும் அப்படி தான், வெங்காயம் தக்காளி வேணும்னா கடைக்கு போய் தான் ஆகணும், ஆனால் போயிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவேன் எப்படி போனாலும். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்க. திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த வருஷம் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காலையில் எந்திரிச்சு ஒரு பார்த்தேன் நான், எனக்கு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 800லாம் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் எனக்கு ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது, நான் இப்போ இந்த கொரோனா வைரஸ்னாலலாம் இதில் என்னால் இந்த 800 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதை நான் என்ஜாய் பண்ணவே முடியல. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் நான் ஒரு 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 பாயிண்ட்டில். ஒரு பாயிண்ட்டில் 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும்னு நினச்சேன், இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்னால் அதை என்ஜாய் பண்ண முடில, எனக்கு ரொம்ப வெரி சேட், நான் ரொம்ப 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 சோகத்தில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க, வெளியே போயிட்டு ரொம்ப கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மதியம் வந்து குளிச்சுருங்க, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிருங்க, ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. மறுபடியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுக்குள்ளே ஏதாவது பெட்டராகவும் பார்க்குறேன், பெட்டராகவும் நம்புகிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிஷ்யன்.